லட்சரூபா கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேனடா. கேவலம் 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டியாடா. நம்பிக்கை திரோது ஒன்னெல்லாம் குடுறாத. விடுற விடுற விடுன, போன நீ போன, நான் பார்த்துக்கிறேன். என் குடும்பத்தை நீ பார்த்துக்கணும், போன நான் பார்த்துக்கிறேன். மணிகண்ணனை பாக்கணும். உள்ள. சரி. ஹலோ. ஏத்திட்டே இருக்காங்க. கரண்ட் வேற கொஞ்சம் ப்ராப்ளம். அரை மணி நேரத்துல வந்துடும். லோடு ஏற்றிட்டாங்கண்ணே, இன்னொரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும். ஆனே பேர் அனுப்பி. சரி வந்துடும். சரி அண்ணே. அண்ணே சொல்லுப்பா. சதாசிவம் வேலைக்கு அனுப்பினார். ஓ சதாசிவமா? சரி. எந்த ஊர்? உசிலம்பட்டிண்ணே. ஒழுங்காக வேலை பார்ப்பல? ஒழுங்காக பார்ப்பண்ணே. சரி சரி சொல்லண்ணே. டே குட்டி, உன கூட்டு போய் உன் ரூம்ல விட்டுட்டு இவங்க தங்கிக்கிட்டோம். நீ சீக்கிரம் வந்து லோட் அனுப்புற வேலைய பார். போடா சீக்கிரம் வா. கேட்க மாட்டீங்களா நீங்க? அது என்ன தண்ணி தெரியுமா?
குடிக்கிற தண்ணி தானே? இது கஸ்டமர் இருக்குங்க. நானும் கஸ்டமர் தான். ஹலோ, கஸ்டமர் தான் காசு கொடுக்குறங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. புதுசாக சொன்ன மாதிரி 90,000 இல்லனே 1,00,000 இருந்ததுனே 1,00,000 கட்டிட்டேனே. அப்படியா? ஆமானே. வெரி குட். நல்ல பைய. கிளம்பட்டுமா? கிளம்புறேன். போயிட்டு வேலை இப்ப. சரி போ. டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சரியா, நாளைக்கு டே டைம். காவேரி ஏஜென்சில முருகன் வந்திருக்காருண்ணே. எங்க வெளில நிக்கிறாரு.
இப்பதான் வந்துருச்சியா? சரி போ, காபி சாப்பிடு. ஏய் நீ போடா. ஒரு பக்ரா வருது. யார் மணி? என்னமா நீ பாட்டு வந்து உட்கார? என்ன விஷயம் சார்? சார் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார். காலேஜ்ல டிராப் பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்பர் மாதிரி இல்லையே. உங்க மேல சத்தியமா? காசாகும் பரவாயில்லையா? பரவாயில்ல. எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இங்கே வா. என்ன வாங்க போற இவ? போல போங்க போங்க, யூ டர்ன் போடுங்க. இப்படியா? சீக்கிரம். ஆ சரி, போங்க போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன மறுபடியும் இங்கே இறங்கிட்ட? மக்கு மக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்கேயாவது காலேஜ் இருக்குமா? நான் அங்க போய் தான் தேன் மிட்டாய் வாங்குவேன். சூப்பரா இருக்கும். நீயும் சாப்பிட்றியா? இது வேணா எச்சி, இந்த இது சாப்பிடு. ஓய் ஓய், காசு தரேன் சொன்ன? அதான் தேன் மிட்டாய் கொடுத்தனே. வணக்கண்ணா. வா மணிக்கம். சௌக்கியமா? நல்லா இருக்கம்பா. வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? ஆ சௌக்கியந்தாண்ணா. சரிண்ணா, மேலூர் பக்கத்தில் கம்பெனி ஒன்று வருது, கேட்டிருந்தீங்களா? கையில் காசு இல்லையாப்பா, சூழ்நிலை வேற சரியில்லை. ஓ அப்படிங்களா? சரி, அப்போ நானே முடிச்சுக்கிட்டுங்களா? சரி, நீ முடிக்கிறது தான் முடிச்சுக்க. சரி வாப்பா, உள்ள இருக்கட்டும். பரவாயில்ல, சாப்பிட்டு போ. நாளைக்கு வரேன். வரேன் வரேன். சரிப்பா. ஆ சரி வரேன். ஓகே, டீ சாப்பிடுப்பா. சரி. ஆ பார்த்து போயா. ஏய், இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டு இருக்கேம்மா. சீக்கிரமா கிளம்பி போடி. இந்த வருஷமாவது பாஸ் பண்ற வழிய பாரு. இன்னும் சிவி சிங்க அரைச்சுக்கிட்டே சொன்னா கேட்க மாட்டேன். இது வேற. அம்மா, பவுடர் தீந்துருச்சு, வாங்கலையாமா? நாளைக்கு வாங்கி தரேம்மா. ம், சரிம்மா. இன்னைக்கு இது போதும். மீனா, அங்க டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போக மறந்துடாதம்மா. சரி சரி. கிளம்பிட்டியா? அம்மா, பஸ் பாஸ்க்கு டைம் முடிஞ்சிருச்சுமா, காசு வேணுமா? நாளைக்கு தரண்டி. எப்ப பார்த்தாலும் இதே தாமா சொல்ற, ஆனா காசே தர மாட்டேங்கிற. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன். உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு களை எடுத்து காலேஜுக்கு அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா இருந்திருந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போமா? உங்க அப்பனும் நீ பிறந்ததும் எங்கேயோ. சரி சரி விடு, எப்ப பார்த்தாலும் இதே கதையை சொல்லி புலம்பிட்டு இருக்கு.
சும்மா அது இதுன்னு வேலை செஞ்சு உடம்பு கெடுத்துக்காத. எனக்கு டைம் அடிச்சு நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இவ்வளவு சமாளிப்போம் சார் காலேஜ்ல டிராப் பண்றீங்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அன்னைக்கு அந்த முக்கல போய் தேன் முட்டாய் வாங்கினேன் இன்னைக்கு என்ன வாங்க போற அன்னைக்கு என்னமோ தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடு ப்ளீஸ் நீ வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு இன்னைக்கு நியாயத்துக்கிழமையில புதன்கிழமை தான் ப்ளீஸ் டிராப் பண்ணிடு ப்ளீஸ் காலேஜ் எல்லாம் நாளும் இருக்கும் உனக்கு இருக்கா இல்ல இல்ல என் மேல சத்தியமா இன்னைக்கு காலேஜ் இருக்கு ப்ள
இளமையினும் பூங்காற்று பாடியதுவோ பாட்டு ஒரு பொழுதுவோராட்டு சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். பசிக்குதுக்கா, சாப்பாடு போடுக்கா. டைம் என்னடாச்சு? எனக்கு இப்பதான் டியூட்டிக்கு போற டைம். உன்கிட்ட பேச முடியாது, நீயே போட்டு சாப்பிட்டு போ. சரி. மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்து வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணைய இளமையின் பூங்காற்று. ஊர்ல இதுக்குதான் துருத்தி விட்டாங்க, இங்கேயுமா? அவரை க்வெஸ்சன் பேப்பர் ரெடி பண்றாரு, நீ தான் ஒழுங்கா எழுதணும். எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு. நீ இறங்கி ஓடு. ஓகே, சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, பை 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 பை. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பைக்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, முழுசா மூணு வருஷம் அப்படின்னா நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. இடையில நீ வந்துட்டு ஓட்ட பண்றியா? பைக்க வரேன்னு நினைக்கிறேன்.
கேட்க மாட்டேன்.
வேண்டாம். போடப்போ என்ன உங்ககிட்ட பேசும்போது மட்டும் பழகும் போதும் எனக்குள்ள வேற ஒரு ஃபீல். இது முடிக்க புரிஞ்சா என்கிட்ட பேசு, இல்லனா வேண்டாம் விட்டு நான் வரேன். ஏய் 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 நில்லு. சாரி 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 சாரி. பரவாயில்ல. சரி, இன்னைக்கு தேன்முறை சாப்பிட போலாமா? இன்னைக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை இல்ல? ஏய் ஏய் ஏய், நாளைக்கு தேன் முட்டை இல்ல ஐஸ்கிரீம் கூட சாப்பிடலாம். பாய். தனா என்னண்ணே, நாளைக்கு ஊருக்கு போறேன், வர ரெண்டு நாள் ஆகும். கம்பெனியை பார்த்துக்கோ, வர்ற பணத்தெல்லாம் பேங்க்ல போட்டுரு. சரியா? வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துரு, பத்திரமா பார்த்துக்கோ. போய் ரஃபியை கூப்பிடு. கூப்பிடுறேண்ணே. சொல்லுங்கண்ணே. ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நாளைக்கு நைட்டு கிளம்புறோம். சரிண்ணா. என்னம்மா கோமா? ரெண்டே ரெண்டு நாள் தான், முக்கியமான வேலை, வந்துடுறம்மா. ரெண்டு நாள் எப்படி? எனக்கு பயமா இருக்குங்க. அதான் தனாவும் குட்டி எங்க படுக்க சொல்லியிருக்கல்ல, என்னம்மா யோசிங்க. குட்டி ஓகே, ஆனா தனா? ரெண்டு பேருமே நல்ல பசங்க, அதான் எங்க படுக்க சொல்லியிருக்கேன். சரியா? நீ உள்ள போய் படுத்துக்கோ, கதவை சாத்திக்கோ, அவங்க இங்க படுத்துக்குவாங்க. சரியாமா? போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லு. சரி. வர. நீ எனக்கு ரொம்ப ஸ்பீடரா. 90 ல தான் வந்தேன். பை பை. ஏய் செட்டப்ப மாத்தி, கெட்டப்ப மாத்தி, அப்பன் வெச்ச பேர மாத்தி. ஏய் மேக்கப்ப மாத்தி, மேட்டர் மாத்தி, மம்மி வெச்ச பேர மாத்தி. Astrology, okay, dan numerology, super jodi da, matter tool da, set up maati, get up maati, appo mich per maati.
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் என்ன என்கிட்ட நல்லாதான் பேசுற பழகுற அவங்கிட்டயும் நல்லாதான் பேசுற பழகுற கரெக்டா சொல்லு நீ யார்தான் லவ் பண்ற பின்னால் இருக்கிற பூவை கொடு இல்லைன்னா அளவு விடு யார மீனாவியா ஏய் போறியல இப்போ அம்மா
கூடாது. வேற வேற இல்ல. ஹலோ, யாருங்க? ஹலோ, ஏ குட்டி, அந்த மூட்டை எடுத்து அந்த பக்கம் போடு. என்னதுன்னு வேலைக்கு போலயா? இன்னைக்கு ரொம்ப மூடா இருக்க போல இருக்கு. இல்ல, எனக்கு நாளைக்கு பர்த்டே. அப்படியா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வெறும் கை மட்டும் தானா? வேற என்ன வேணும்? உனக்கு பிடிச்ச தேன் மிட்டாய் தரவா? எப்ப பார்த்தாலும் தேன் மிட்டாய். எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு பட்டு பாவாடை வாங்கி தரியா? இந்த மாசம் சம்பளம் போச்சா? வாங்கி தரேன். அப்படி ஒரு ரிங்கம். ரெண்டு மாசம் சம்பளமா? வாங்கி தரேன். சந்தோஷமா? கண்டிப்பா வாங்கி தருவியா? கண்டிப்பா வாங்கி தரேன். எனக்கு என்ன தருவ? உனக்கா? நாளைக்கு தரேன். நாளைக்கு சமைச்சிட வேண்டியதுதான். என்னாச்சு? நடந்து வரும்போது பஸ்காரன் சகதி அடிச்சிட்டான். அதனால இந்த சகதியோட ஊருக்குள்ள போக போறியா? ஊருக்குள்ள போனா தானே வீட்டுக்கு போக முடியும். சரி, ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்ன பண்ற? இந்த கை கட்டு, கழுவிக்கோ. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வரேன். சரி சரி. என்ன பண்ற? அவன் மட்டும் ஊத்துனா நானும் ஊத்துவேன். வரும்போது பஸ்காரன் சகதி அடிச்சிட்டான், அதனால ஊத்துனோம். அப்படியா? என்ன பண்ற? ஐயோ, இப்ப சகதி ஆச்சுல, நான் ஊத்துவேன். ஐயோ, தலை எழுத்து போதும், போதும் எழுத்து. சித்தமாயிடுச்சு. முந்தானி முடிச்சு படம் பார்த்தேன், இதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு பாக்கலாமா?
சீர் சாப்பிடுனா வந்துட்டியா? என்னால பாத்திரம் தேய்க்க முடியல, அங்க கடக்குது போய் தேய், தேய்ச்சிட்டு அப்படியே போய் சமைச்சிரு, புரியுதா? என்னடி காலேஜ்ல இருந்து எப்படி வந்த? என்ன என்னைக்கு இல்லாத புதுசா கேள்வி? முன்னாடி பஸ் பாஸ்க்கெல்லாம் காசு கேப்ப, இப்ப எல்லாம் கேக்குறதே இல்ல, ஊரே ஒரு மாதிரியா பேசுது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமானத்தையும் கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் தொட தொடனு. உன் புருஷன் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் பொண்ணு நம்மள பார்த்து கவலைப்படல, அப்படியே ஊரை பார்த்து கவலைப்படணும். நான் ஓ பொண்ணு, என் எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும், நீ என்ன நம்பினா மட்டும் போதும். என்னமோ பார்த்து செய், சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துறத எங்கடி போற? தண்ணி எடுக்க போற. என்னடா சொல்ற? அவன் நானும் திருப்பி செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தான். தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்தானா? நானும் வாங்கி தரேன். ரெண்டே நிமிஷம், இங்கே இரு, இங்கே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ உயிரை எடுக்குது. ஐயா எங்க போன? இந்த எடுத்துக்க, எனக்கு அவன் ஏதாச்சும் பண்ணா சொல்லணும். சரி. மைதிலியே என்னை நீ காதலியே, என்னாச மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே, அத்தமவல்ல நினைச்சிக்கிட்டு நித்தம் படிச்ச ஒரு பாட்டு, பத்துங்குளிய சுத்திக்கிட்டு காலங்கழிச்ச புத்திக்கிட்டு
வாழ்கிறதே தெரியவளின் மனப்புழத்தா புதையில நான் தெரிகிறதே புவையவளின் திரிபுழத்தா தன்னை தானே கேமரா மேல தூக்குப்பா ஓகாணம் இசைக்கும் பூமகளோவலம் ஓகாணம் இசைக்கும் பூமகளோவலம் திருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே Y una vez más se viene el pasito de la matita, número dos, dice Italeo, dice Raulito, con fuerza muchachos, ella siga moviendo la mata, movete matita, movete matita, movete matita, movete matita, movete matita. A ver, los pibes si me ayudan con esto, ¿qué dice? La Marta se mueve para, 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 se mueve para. Esta es la Marta más loca que hay. ¡Hueva! ¡No para! என்ன அவங்களுக்கு மட்டும்தான் சாங்கா, எனக்கும் போடுங்க. ரொம்ப நாளாக தூங்கல
என்ன காலேஜ்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? நானா? நீங்க தான். ப்ளீஸ். இரும்பிலே ஒரு தயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. இரும்பிலே ஒரு தயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ. பூச்சியும் ஒன்றோடு துவாசம் இன்றோடு, மின்னீங்கள் வெண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு, கூகுள்கள் காணாது. என்னமா ஆச்சு? ஏய் என்னாச்சு சொல்லு. ஒண்ணுல. காலைல என்ன சாப்பிட்ட? ஒண்ணுல. வா ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணு வேண்டாங்க. ஏன்? நல்ல விஷயம்தான். என்னமா நல்ல விஷயம்? நான் 3 மாசமா முழுகம் நீங்க அப்பா பார்க்க போறீங்க சார். என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்கா சார். உட்கார் மாணிக்கம், உட்கார் உட்கார். என்னாச்சு? சுஜா 3 மாசமா முழுகாம இருக்கா சார். என்ன ஆச்சரியமா இருக்க? ஆமா மாணிக்கம், எப்படி? உண்மைதான் சார், கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் தேவையில்லைப்பா மாணிக்கம். அனிக்கே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு சரியா? இருந்தாலும் உன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். என்னதான் மெடிக்கலானாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நீ நாளைக்கு வா சரியா? நீ ரிலாக்ஸ் ஆயிருமா அனிக்கும். உக்கார். மணிக்கம், நான் தான் ஏற்கனவே சொன்னானே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். மணிக்கம், நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, நீயும் என் பையன்தான். எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கு காரணம் யாருங்கிறது கூட சீக்கிரத்தில் நீயே கண்டுபிடிச்சிடு.
ஏ ரஃபி, என்னண்ணே பைக்கை ஷெட்டில் விட்டுட்டு? ஆ சரிண்ணா, வீட்டில் கவர் கொடுப்பா. ஆ சரிண்ணா, வாங்கிட்டு வா. ம், சரி. Thank you.
நடந்தது நடந்துச்சு டாக்டர். தப்புக்கு காரணமானவன் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ பணத்தை திருடிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியும் தப்பு பண்ணவன் தான், ஆனால் அதுக்கு காரணம் நானும் தான். அவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? நான் ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு இருந்தேன். அது ஏன் இந்த குழந்தையாக இருக்கக்கூடாது? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை என்னோடது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாமே. எனக்கு குழந்தை பிறக்காதுன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊருக்கோ என் பொண்டாட்டிக்கோ தெரியாது. அந்த குழந்தைய என்னோடதாகவே நினச்சி வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர். வெரி குட், வெரி குட் மணிக்கம். கீப் இட் அப்.